வெல்கம் டு பாட் என்பிசி அகாடமி. இப்போ நம்ம என்ன லெசன் பார்த்துட்ருக்கோன்னா, முகலாய பேரரசு. இந்த பாடத்தோட ஃபைனல் பாட் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ பாட் 8 மதம் ரிலிஜியன்லேருந்து தான் கன்டினியூ பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, 17 சரி 16 சரி, எந்த இது வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைணவ மதம் தான் வந்து அதிகமாக வந்து அந்த நூற்றாண்டில் வந்து அதிகமாக போற்றப்பட்ட மதம் வந்து வைஷ்ணவம் வைஷ்ணவிசம், அதாவது வைணவ மதத்தை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது 16 சரி 17 இந்த மதத்துக்கு தான் வந்து அதிகமான இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் துளசிதாஸ் ராமச்சரித்தமனாஸ். ஸோ ராமசரிசமனாஸ் வந்து துளசிதாசருடைய பக்தி பாடல்கள் எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஸோ ராமரை வந்து காடாக வச்சு அதில் போர்ட்ரேட் பண்ணி, ஸோ அவர் வந்து ராமர் கடவுளாக இருக்கும்போது எப்படி வந்து அவதரித்தார் அப்படிங்கிறத பற்றி அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்தியோட கோலே என்னவாக இருக்குன்னா, விஷ்ணுவும் பார்த்தீங்கன்னா அந்த அவுறுமுத அவதாரமான தான் விஷ்ணு. ஸோ பக்தியோட வெளிப்பாடுகளை வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ அந்த 16-17 வந்து பக்தியோட வெளிப்பாடுகள் வந்து அதிகமாக கொண்டு வந்த காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வைஷ்ணவிசம் தான் வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்போ போற்றிருந்தாங்க அப்படின்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வல்லபாச்சாரியார். ஸோ வல்லபாச்சாரியரும் அவரோட சன் தான் வந்து வித்தல்நாத். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை தான் வந்து வழிபாட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அவருடைய அவரை தான் வந்து ப்ரொபகேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ரிலிஜியனை தான் வந்து ப்ரொபகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவரை தான் வந்து வழிபாட்டும் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிரிவெல்லாம் வந்து பின்பற்றியவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூர்தாஸ் சூர் சாராவளி. ஸோ அந்த லோக்கல் லாங்குவேஜில் அதை பற்றின எழுதுனாங்க. ஓகே, சூர்தாஸ் சூர் சாராவளி. ஸோ அப்படிங்கிற அந்த லோக்கல் லாங்குவேஜில் ஸோ அவங்கள பின்பற்றுறவனாங்கலாம் வந்து அந்த பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து எழுத ஆரம்பித்தாங்க. ஏக்நாத் துக்காராம். ஸோ இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்நாதரும் துக்காராமும் வந்து மகாராஷ்டிராவில் சேர்ந்த ஒரு பக்தி இயக்கர் கவிஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி மூமெண்ட்டாக பக்தி போயட்ஸ். ஓகே, மகாராஜாவை சேர்ந்த பக்தி போயட் அப்படிங்கிறாங்க. த தசகுத்தா மூமெண்ட், பக்தி மூமெண்ட், இதெல்லாம் வந்து எங்கே நடந்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கர்நாடகாவில் தான் வந்து அதிகமான வந்து இந்த பக்தி இயக்கங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த பக்தி இயக்கம் வந்து யாரால் ரொம்பவே வந்து பிரபலமாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசரியா. ஓகேவா? வியாசராயரால் தான் வந்து பிரபலப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ தசருதா, ஓகே, வியாசரால் தானே இந்த தசருதா மூமெண்ட், பக்தி மூமெண்ட், இது வந்து கர்நாடகாவில் யாரால் ரொம்ப பிரபலமாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா வியாசருதா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏக்கம் வந்து லோவர் கிளாஸ் மூமெண்ட்டாகவும் டேர்ன் ஆகிருக்கு, அதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை சேர்ந்தவரோட இயக்கமாகவும் வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. வல்லபாச்சாரியோட மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லபாச்சாரியாரோட மகன் தான் வித்தல்நாத். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட வழிபாட்டை இருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடான ரிலிஜியன் ரிலேட்டடான ப்ரொபிகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சூர்தாஸ் சூறாவளி, சூர்தாஸ் வந்து சூர் சாராவளி அப்படிங்கிற ஒரு இதை வந்து லோக்கல் லாங்குவேஜில் அவங்களோட உள்ளூர் மொழியில் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் மேட்சிங்களை கேட்கலாம். ஸோ ஏக்நாத் துக்காராம் வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பக்தி மூமெண்ட்டோட கவிஞர்கள் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருந்து எந்த ஊரை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ தசகுத்தா மூமெண்ட், பக்தி மூமெண்ட், இதெல்லாம் வந்து கர்நாடகாவில் யாரால் ரொம்பவே பிரபலமயமாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா வியாசரையாரால் பிரபலமாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த பக்தி மூமெண்ட், தசகுத்தா மூமெண்ட் என்னவாக மாற்றியமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவரோட இயக்கமாக மாற்றியமைக்கப்பட்டது. ஸோ பக்தி மூமெண்ட்லேயே வந்து ரொம்ப ஆழ்மைத்தன்மை உடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபீர். ஓகேவா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து வீவர். ஸோ வீவர் அதாவது நெசவு குடும்பத்தை சார்ந்தவர் தான் இவர். ஸோ இவரோட முழுமையான ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோதிசம். ஸோ இவரோட கோட்பாடு படி பார்த்தீங்கன்னா
இந்த உருவ வழிபாடு, இந்த சடங்கு, ஜாதி முறை, இது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து கேஸ்டிசம், ரிச்சுவல்ஸ், ஒர்க்ஷிப், இது எல்லாத்தையுமே வந்து கண்டம்டட் பண்ணார். அதாவது இது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்தார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, கண்டித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட பாடல்கள் எல்லாமே வந்து நார்த் சைடில் எல்லாமே வந்து ஓவராலாக வந்து ஃபெமிலியராக இருக்கும். ஓகேவா, இது வந்து பாப்புலர் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உருவ வெளிப்பாட்டை எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து கண்டிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து வேணாம் அப்படின்ட்டு நெக்லெக்ட் பண்ணியிருக்கார். ஸோ இதில் பார்த்துக்கோங்க, இங்கே பக்தி போயட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சமூக பிரிவினராக இருந்தாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. கபீர் அப்படின்னு அவர் வந்து எந்த ஒரு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசவாளர், வீவர். ஸோ ரவிதாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒக்கரின் ஹைட்ஸ். ஸோ அதாவது தோல் பதனிடும் தொழிலாளி தான் வந்து ரவிதாஸ். செயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர். ஓகேவா. ஸோ தாது வந்து காட்டன் கிராடர். காட்டன் கிராடர்னால் வந்து பருத்தியெல்லாம் சுத்தம் செய்வாங்கள்ல, அவங்க தான் வந்து காட்டன் கிராடர். சத்னாமி செட், ஸோ ஹரியானாவில் இருக்கக்கூடிய இவங்க சத்னாமி செட்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கபீர் அவங்களோட போதனைகள் எல்லாத்தையுமே வந்து இவங்க ஆர்ஜினாக கொண்டுட்டு சாவதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஸோ அதுதான் ஸோ இது மேட்சிங்கில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கபீர் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க, நெசவாளர், வீவர். ஓகேவா. ரவிதாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோல் பதனிடக்கூடிய தொழிலாளி, அதுதான் ஹைட்ஸ் அப்படின்னு. செயின் வந்து பாபர். தாது வந்து காட்டன் கிராடர். காட்டன் கிராடர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பருத்திகளை சுத்தம் செய்பவரை தான் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிசம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிசத்தில் வந்து எதை முன்னெடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட புக் பார்த்திங்கன்னா குரு கிரந்த சாஹிப். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சீக்கியர்களுக்கு வந்து ஹோலி புக்கு. ஸோ அதில் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமிய மத குரு தான் வந்து ஷேக் ஃபரித். இஸ்லாமிய மத குழு வந்து ஷேக் ஃபரித். பக்தி போயிட்ஸ் பார்த்தீங்கன்னா நாம்தேவ், கபீர் சைன், ரவிதாஸ் இவங்கெல்லாம் வந்து பக்தி போயிட்ஸ். ஸோ குருநானக் வந்து அவர் என்ன நம்புறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளே வந்து கடவுள் ஒருவர் அப்படிங்கிறத மட்டுமே வந்து பிலீவ் பண்ணவர் தான் வந்து குருநானக். ஓகேவா. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த உருவ வழிபாட்டையும் சரி மத சடங்குகள் இதெல்லாம் வந்து கண்டனம் செஞ்சுருக்காரு. ஸோ அவரோட கோட்பாடு படி பார்த்தீங்கன்னா ஸோ கைண்ட்னஸ்ஸாக இருக்கிறத எத்திக்கல் இதை ஃபாலோ பண்ண, அதாவது நன்னெறியை கடைப்பிடிக்கிறது, ஒழுக்கம், ஸோ இதெல்லாம் தான் வந்து இது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ஒருவர் தான். ஸோ அவருக்கு உருவம்லாம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் தான் வந்து கடவுள் அப்படின்ட்டு குருநானக்கோட நம்பிக்கையை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேயா. சீக்கிசத்தில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ குரு கிரந்த சாஹிப், குரு கிரந்த சாஹிப் அப்படிங்கிறது சீக்கியர்களோட மத நூல். ஓகேவா, புனிதமான நூல் தான் வந்து குரு கிரந்த சாஹிப். ஸோ குருநானக் வந்து இதில் என்ன எதை அதிகமாக நம்புறாரு பார்த்திங்கன்னா கடவுள் ஒருவர் தான், அவருக்கு எந்த உருவான உருவ வழிபாடு கிடையாது. ஸோ அவர் எங்கும் நிறைந்திருப்பவர். ஸோ நம்ம அன்பு செலுத்துறதுலேயும் சரி மற்றவங்களுக்கு உதவுறது, ஸோ ஒழுக்கம், நன்னெறியை கடைப்பிடிக்கிறது இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ கேஸ்டிசத்தை வந்து கேஸ்ட் சிஸ்டம் வந்து அவர் கண்டம் பண்ணிட்டார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸோ சூஃபிசம். சூஃபிசம் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியர்களோட இது, அவங்களோட இறை நிலையை பற்றி கொடுக்கறது தான் வந்து சூஃபிசம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈரானில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவுக்கு வந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்த்தடாக்ஸ் திலோஜியன்ஸ் அதாவது வைதிக முஸ்லீம் உங்களுக்கு வந்து இந்த ஷரியத் சட்டத்தோட கட்டுப்பாடுகளை தான் வந்து நிறைவேற்றக்கூடியதான் வந்து இந்த சூஃபிசம். ஓகேவா. இது வந்து இஸ்லாமியர்களுக்காக முத முதல்ல ஈரானில் கொண்டு வரப்பட்டது. ஸோ ஷரியத் சட்டத்தின் கோட்பாடுகளை வந்து ஏற்று நடக்கக்கூடியதான் வந்து இது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டியானிட்டி. ஸோ ஈரோப் ட்ரேடர்ஸோட வருகைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிறிஸ்டின் மிஷினரிஸ்லாம் வந்து இங்கே இருந்தது. ஸோ ராபர்ட்டோ டி நோப்லி, ஃப்ரான்ஸ் எவே, ஸோ இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய
கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய அவங்களோட இதெல்லாம் வந்து இங்கே வர ஆரம்பிச்சது. ஸோ ஏர்லி மிஷினரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தோலிக்ஸ், ஓகேவா, கேத்தோலிக்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் வந்திருக்காங்க. த ஃபஸ்ட் லூத்தரன் மிஷினரிஸ் வந்து டேனிஷ் பேட்ரனேஜ், அதாவது டேனியர்களோட ஆதரவில் ஃபஸ்ட்டு லூத்தரன் மிஷினரி வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1706 தரங்கம்பாடிக்கு ஃபஸ்ட் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீகன் பால்கு. ஸோ ஜீகன் பால்கு பார்த்தீங்கன்னா வந்து பைபிளை வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அது பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து மொழியாக்கம் செஞ்சுருப்பாங்க 1714. ஸோ திருப்பியுமே வந்து ஓல்டு டெஸ்டாமன், டெஸ்டாமன்னா வந்து மொழியாக்கம் செய்யப்படுறது, ஓகேவா. ஸோ திருப்பியுமே வந்து தமிழ்லேயே வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க, ஓகேவா. ஸோ எப்போ வந்து கிறிஸ்டின் மிஷினரிஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் நோப்லி, ஃப்ரான்சிஸ் ஏவியர்ஸ், அது யூரோப்பியன் ட்ரேடர்ஸ்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு லூத்ரன் மிஷினரி. ஸோ இது கொஷின்ஸாகவும் கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த ஃபஸ்ட் லூத்ரன் மிஷினரிஸ் ஸோ யாருடைய ஆதரவில் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியர்கள். ஸோ டேனியர்களோட ஆதரவில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லூத்ரன் மிஷினரிஸ் வந்து எப்போது தரங்கம்பாடியில் வந்து செட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1706. ஸோ அதே மாதிரி ஜீகன் பால்பு பார்த்தீங்கன்னா பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் தமிழில், ஓகே, 1706 தான் வந்து லூத்ரன்ஸ் மிஷினரிஸ் வந்து டேனியர்கள் தலைமையில் பாதுகாப்பு ஆதரவில் இங்கே தரங்கம்பாடி வந்திருப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முகலாயர்களோட காலகட்டத்தில் எப்படி அறிவியல் வளர்ந்தது, தொழில்நுட்பம்லாம் எப்படி இருந்தது, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அக்பர் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு போயட் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைசி, ஓகேவா, அக்பர் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைசி. ஸோ இவர் வந்து பாஸ்கரச்சாரியா. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பாஸ்கரச்சாரியா அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் வந்து இவர் பண்ணியிருக்கார், ஓகேவா. ஸோ அந்த நூலை வந்து லீலாவதி அப்படின்ட்டு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கார், ஓகே. அக்பருடைய அவைப்புலவராக இருந்தவர் தான் யார், அந்த நோட் பண்ணிக்கோங்க, அக்பருடைய அவைப்புலவர். ஸோ கோட் போயட் தான் வந்து ஃபைசி. ஸோ அவர் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கராச்சாரியா வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க்கு. ஸோ அந்த கணித நூலை வந்து லீலாவதி அப்படின்ட்டு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. ஸோ அது அப்போ பார்த்தீங்கன்னா அக்பரோட காலத்தில் வந்து வாட்டர் லிஃப்ட் மெத்தட் வந்து எப்படி இருக்குன்னா அந்த நீர் இறைப்படுறதற்குன்ட்டு நிறைய பிண்டம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பாரசீக சக்கரம் வந்து பர்ஷியன் டைமில் பாபருடைய காலத்தில் இருந்து வந்தது. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ எப்படின்னா வரிசையாக அந்த சக்கரங்கள் வந்து ஒரு இதில் பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ நீர் இறைக்கிறதும் ரொம்ப அந்த இயந்திரமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுலேருந்து வாட்டர் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் இது எங்கே மொத மொதல் இருந்தது, இந்த வாட்டர் லிஃப்ட்டு வந்து எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபத்தேக்பூர் சிக்ரியில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அக்பர் வந்து என்ன பண்ணார்னா அவர் ஒரு டெக்னிக் வந்து கொண்டு வந்தார், அதாவது இந்த வெடி உப்பு இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நீரை வந்து குளிர்விக்கணும், அதாவது வாட்டரை வந்து கூல் பண்ணிட்டோன்னா இந்த முறையை வந்து ஈஸியாகிடும். ஸோ தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூலிங் பீரியடில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஷிப் கேமல், அதாவது கப்பலில் வந்து ஒட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை வந்து உலகத்திலே வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் வந்து அக்பர் அப்படி தான் சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ கப்பலில் கப்பலின் ஒட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தையே வந்து முத முதலாக கொண்டு வந்தவர். ஸோ ஏன்னா அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படகையே வந்து கப்பல் கட்டப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பெரிய படகின் மேலேயே வந்து கப்பலை வந்து கட்டப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கப்பல்கள் வந்து கடலுக்குள் வந்து செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கடலுக்கு வந்து கொண்டு போயிடலாம். ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இயந்திரங்கள் அப்படின்றது வந்து கொஞ்சம்
இறுக்கமாக தான் இருக்கும், ஸோ ஹார்டாக தான் இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் டிவைசஸ், ஸோ டைட்னிங் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸு, ஸோ பெல்ட்டு, ட்ரில்லு, டைமண்ட்டு, இதெல்லாமே வந்து யூசேஜில் இருந்தது. ஸோ அக்ரிகல்ச்சர்லேயே பார்த்திங்கன்னா வந்து நிறைய டூல்ஸ் வச்சு தான் வந்து இது பண்ணுவாங்க வுட் மேட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அதிகமான டூல்ஸ் வந்து அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இர்ஃபான் ஹபீப், ஸோ இர்ஃபான் ஹபீப் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க இந்தியா வந்து அவர் ஒரு வரலாற்று அறிஞர். ஸோ இந்தியாவோட நிலையை பற்றி அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, India's backwardness in technology was obvious when the matchlock remained the most common weapon in Indian armies. அதாவது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வந்து தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அவரோட கருத்துக்களை, ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்திய படைகளில் பார்த்திங்கன்னா மேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்பனை தான் வந்து மோஸ்ட் ஆர்மீஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஈரோப்பிலலாம் பார்த்திங்கன்னா ஃபின்ட்லாக் அப்படிங்கிற மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ண வெப்பன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து பீரங்கிகள் வந்து அதிகமாக வந்து பிரான்ஸில் ஆன பீரங்கிகள்லாம் பயன்படுத்தின போது பார்த்திங்கன்னா, ஸோ யூரோப்பில் பார்த்திங்கன்னா வந்து அதை அந்த பயன்படுத்தலை. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 17th செஞ்சுரியில் இந்தியா வந்து அதிகமாக வந்து அயன் வச்சு செய்ய முடியாமல் போனது தான் வந்து இது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்பரோட காலகட்டத்தில் இருந்த அந்த வாட்டர் லிஃப்ட் மெத்தடு, ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்து இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபத்தேக்பூர் சிக்ரியில், ஸோ அதுக்கப்புறம் வந்து படகுலே வந்து கப்பல் செய்கிறது. ஸோ இந்தியா இர்ஃபான் அபிப் யார் வந்து இந்தியா வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையில் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து அப்சர்வ் பண்ண அவங்களோட இதை வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ஹபீப். ஸோ ஏன்னா இந்தியர்கள் வந்து இன்னுமே வந்து பிரான்ஸ் கெனானில் மேடான வெப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. பட் யூரோப்ஸ் எல்லாமே வந்து மாடர்ன் டெக்னிக் யூஸ் பண்ண ஃபின்க்ளாக் எல்லாமே ஹைஃபையாக தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்டடக்கலை. ஸோ முகலாயர்கள் காலத்தில் வந்து கட்டடக்கலையோட வளர்ச்சி வந்து அதிகமாக வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இது தான் வந்து முகலாயர் காலத்தில் தான் வந்து கட்டடக்கலையோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில் வந்து புராண கிலா, ஸோ அதுக்கப்புறம் ஷேர்ஷாவோட அந்த இது, ஓகேவா, புராண கிலா, ஷேர்ஷாவோட அந்த கட்டடம், அந்த இது, அதுக்கப்புறம் வந்து பீகாரில் இஸ்லாம் ஷாவோடைய, சாஸ்தரம், அதுக்கப்புறம் புராண கிலா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகேவா. ஸோ அந்த கட்டடக்கலையில் பார்த்திங்கன்னா வந்து புராண கிலா, பீகாரில் இருக்கக்கூடிய சாஸ்திரம், அதை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஷா தான். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய அங்கே இருக்கக்கூடிய கல்லறைகள்லாம் பார்த்தீங்கன்னா கண் கவரக்கூடிய கல்லறைகளாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ புராண கிலாவில் வந்து நிறைய படிக்கட்டு இருக்கும், நடைமேடைகள்லாம் அதிகமாக கட்டப்பட்டிருக்கும். ஸோ கல்லறைகளில் பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் வந்து லார்ஜ் டேங்க்ஸ், நீர்நிலைகளால் சூழ்ந்திருக்கப்பட்ட ஒரு நவீன டெக்னிக்கில் டெக்னிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து மேட்சிங்கில் கேட்கலாம். புராண கிளா எங்கே இருக்குது? டெல்லி. ஷேர்ஷா இஸ்லாம் ஷா, ஸோ இவங்க ரெண்டு பேர் கேட்டினது தான் சாஸ்திரம், பீகாரில் இருக்குது. ஓகேவா? ஸோ அக்பருடைய பீரியடில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சி காலத்தில், ஸோ ஹுமாயூனோட கல்லறை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து உயர்த்தப்பட்ட தளத்தில் வந்து கெட்டியிருப்பாங்க. ஸோ இது யார் யாரால் கட்டி அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாரசீக கட்டிடக்கலையினோட டிசைன்ஸ் தான். இது எல்லாமே வந்து இந்தியன் ஆர்டிஷியன்ஸ் தான் வந்து கலைஞர்களால் கட்டப்பட்டது, இந்திய கலைஞர்களால் கட்டப்பட்டது தான். பட் ஆனால் இது எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரசீக கட்டடக்கலை வல்லுநர்களோட அந்த டிசைனில் தான் கட்டியிருப்பாங்க.
The Agra fort built with red sandstone is a specimen where Rajput architectural styles also incorporated. Okay, wow. So Agra kotaiyila pathinga vandu எந்த பாணியில் வந்து அந்த ஆக்ரா கோட்டையை வந்து கட்டியிருப்பாங்க, ராஜபுத்திர பாணியில் தான் வந்து கட்டப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி அக்பரோட நியூ கேபிட்டல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபதேபூர் சிக்ரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் இது எல்லாமே வந்து ஃபதேபூர் சிக்ரியில் ரொம்ப இன்ஸ்பயர் படக்கூடிய இதில் வந்து ரெட் ஸ்டோன்ஸு அதே மாதிரி நல்ல பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முகலாயர்களோட சாதனையை வந்து குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அக்பரோட சிக்கந்தாராக்கு பக்கத்தில் வந்து சிக்கந்தரா ஆக்ராக்கு பக்கத்தில் வந்து இந்த கல்லறை மாடம் அப்படின்னு பௌத்த கட்டிடக்கலையை பற்றி கூறக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களால தான் கட்டப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அக்பர் காலத்தில் இருந்து ஜஹாங்கீர் காலம் வரையுமே வந்து இது அந்த பௌத்த கட்டடக்கலையெல்லாம் வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கு. ஸோ ஜஹாங்கீரோட நூர்ஜஹான் கல்லறையிலுமே பார்த்திங்கன்னா ஸோ இத்திமத் உத் தௌலாவுக்காக அதாவது ஜஹாங்கீர் நூர்ஜஹானின் தந்தை தான் வந்து இத்திமத்துல் தௌலா. ஸோ அவங்களுக்காக எழுப்பிய கல்லறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெள்ளை மார்பிளால் வெள்ளை நிற பளிங்கு மார்பிளால் கட்டப்பட்டிருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ இது இதுதான் பார்த்தீங்கன்னா முகலாயர்களோட முதல் கட்டடம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இத்திமத்து தௌலா, ஸோ இத்திமத்து தௌலா அப்படின்னு நேம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் யாருடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் நூர்ஜஹான். ஸோ அவருக்காக பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் கட்டியிருப்பார். ஸோ வெள்ளை நிற பளிங்கு கற்களால் ஓகேவா மார்பிள்ஸ் வச்சு கட்டியிருப்பார். ஸோ முகலாயர்களோட கட்டிடக்கலையில் பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் காலத்தில் தான் வந்து ஹை பீக்கில் போயிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தாலே நமக்கே தெரியும், தாஜ்மஹால். ஸோ தாஜ்மஹால் ஃபுல்லாகவே வந்து மார்பிள்ஸ் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் கூட பார்த்திங்கன்னா வந்து கேட்வேயில் பார்த்திங்கன்னா ஃபோர் கப்லாஸ் இருக்கும். அந்த டோம் சுற்றியே வந்து ஃபோர் கப்லாஸ் இருக்கும். ஸோ அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஸ்டூ பீஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு கார்னருமே வந்து ஒரு மானுமெண்ட், இது வந்து யூனிவர்சல் ஃப்ரேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மேக்னிஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோட்டிஸ் தி திவானி ஆம் திவானிகாஸ் மோட்டி மஹால் ஹீரா மஹால் இது எல்லாமே வந்து ஷாஜஹான் காலத்தில் வந்து அதிகமாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் தான். ஸோ ஆக்ரா கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மோத்தி மசூதி அதுவும் பார்த்திங்கன்னா வந்து மார்பிள்ஸால் கட்டப்பட்டது தான் எல்லாமே. டெல்லியில் வந்து நிறைய மாடங்கள்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கும். ஸோ கோபுரங்களும் அதிகமாக கட்டப்பட்டிருக்கும். ஸோ ஜும்மா மஸ்ஜித், ஸோ ஜும்மா மஸ்ஜித் வந்து டெல்லியில் இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதுதான் வந்து ஷாஜஹானால் கட்டப்பட்ட முதல் மசூதி அப்படின்னு சொல்லலாம், முக்கியமான மசூதியும் சொல்லலாம். ஓகே, யாருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹானோட காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான மஸ்ஜித் ஜும்மா மஸ்ஜித் டெல்லியில் இருக்கு. ஸோ அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜஹானாபாத் ஓகேவா. ஸோ ஷாஜஹானாபாத் அப்படிங்கிறது கூட வந்து ப்ரெசன்ட் டே ஓல்டு டெல்லி அதாவது பழைய டெல்லியில் வந்து சொல்லுவாங்க. இது ஷாஜஹானாபாத் அப்படின்னு சொல்லப்படுறது கூட ஸோ இவரோட இதில் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, பழைய டெல்லியில் தான் அப்படி சொல்ல இதுவும். அதுக்கப்புறம் இந்த செங்கோட்டை ஜம்மா மசி இதெல்லாம் வந்து அங்கே தான் பக்கத்தில் இந்த சிட்டியில் தான் இருக்கும். ஷாஜஹானாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டியில் தான் வந்து இந்த செங்கோட்டையும் ஜம்மா மஸ்தி எல்லாமே வந்து லொக்கேட்டாக இருக்கும். ஸோ அவுரங்கசீப்போட கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ஷாஹி மாஸ்க்யூ, லாகூரில் இருக்கக்கூடிய பாத்ஷாஹி மாஸ்க்யூ.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மார்பிளால் கட்டப்பட்டிருக்க இந்த ராபியா உத் தௌரானி. ஸோ இப்போ வந்து இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிகா மக்பா. ஸோ த டோம்ப் ஆஃப் த லேடி அத் அவுரங்காபாத், பிபி மக்பாரா, அதாவது பெண்ணோட கல்லறை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் வந்து ரபியா உத் தௌரானியோட பளிங்கான கல்லறையை தான் வந்து இது குறிக்குது. ஓகேவா? ஸோ சஹாங்கிர் ஜாஜகானோடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஷாலிமர் தோட்டங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்திய தோட்டக்கலையில் வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியன் ஹார்டிகல்ச்சர் ஸ்பீஷீஸில் ரொம்ப ஃபேமஸானதே வந்து இந்த ஷாலிமர் தோட்டங்கள் தான். இது யாருடைய ஆட்சி போது பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் ப்ளஸ் ஷாஜகானோட ஆட்சியில் தான் வந்து ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ டெல்லிக்கு நீர் கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனை நதி தான். ஸோ யமுனை கால்வாய் தான். ஸோ அந்த யமுனை கால்வாய் கட்டியதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லிக்கு அதிகமாக வந்து நீர் வரத்து இருந்திருக்கு. ஸோ முகலாயர்களோட ஆர்கிடெக்சர், அந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ கோவிந்தே, ஸோ மதுராவில் வந்து விருந்தவான், ஓகேவா, மதுராவில் வந்து பிருந்தாவனத்தில் வந்து கோவிந்தேவ் கோயில் கட்டியிருப்பாங்க. ஸோ மத்திய பிரதேஷில் ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா வந்து சட்டர்புச் ஒரிஷா, ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து முகலாயர்களோட கட்டடக்கலையோட தாக்கத்தை வந்து இதுலேயுமே நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கெங்கே எந்தெந்த டெம்பிள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி மேட்சிங்கில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ தஸ்வன் அண்ட் பஷ்வான். ஸோ அக்பருடைய அவையில் பார்த்தீங்கன்னா தஸ்வந்த் பஷ்வான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான பெயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூரோப்பியன் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து அக்பருடைய அவையில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. யாரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ச்சுகீசிய பிரிஸ்ட், போர்ச்சுகீஸ் பிரிஸ்டால் ஃபஸ்ட்டு அக்பரோட அவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஸோ ஜஹாங்கீர் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் பெயிண்டிங்ஸ் வந்து அதிகமாக டெவலப் ஆனதே வந்து ஜஹாங்கீரோட டைமில் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மன்சூர், ஸோ இந்த அனிமல்ஸ் பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து மன்சூர் வந்து இதில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அதே மாதிரி டச் பெயிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெம்பன்ட். ஸோ டச் பெயிண்டர் வந்து ரெம்ப்ராண்ட். ஸோ அவருமே வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ ஷாஜஹான் வந்து அவரோட ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்ஸ் எல்லாமே கன்யூ பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ ஆனால் அவுரங்கசீபோட அலட்சியத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஓவியர்கள் வந்து அவ்வளோவா வரலை. ஸோ எல்லாருமே ஒரு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. ஸோ ஷாஜஹான் காலம் வரையுமே வந்து இந்த ஓவியங்கள் ஓவியர்கள்லாம் வந்து இருந்தாங்க. பட் அவுரங்கசீபோட காலத்தில் அதை கவனிக்காதனால அவங்க எல்லாமே வேறு வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அக்பரோட அவையில் ஃபேமஸான பெயிண்டர்ஸ் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தஷ்வந்த் அண்ட் பஷ்வந்த், ஓகேவா. ஸோ யூரோப்பியன் பெயிண்டிங் வந்து அக்பர் தான் வந்து அவரோட அவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. யார் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய பாதிரிகள் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் டான்ஸ். ஸோ அதிகமாக வந்து ஐனி அக்பர் த டான்சன் ஆஃப் குவாலியர், குவாலியரை சேர்ந்த டான்சன் வந்து 35 மியூசிஷியன்ஸோடு பார்த்தீங்கன்னா வந்து 35 இசைக்கலைஞர்களோடு அக்பர் வந்து அவங்களெல்லாம் ஆதரிச்சிருக்காரு. இதை வந்து நம்ம எதுலேருந்து இந்த குறிப்பு எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அயனி அக்பரில், ஓகேவா, அயனி அக்பர்லேருந்து இதை சொல்லியிருக்காங்க. அதாவது குவாலியரை சேர்ந்தவர் தான் அந்த டான்சன். ஸோ நிறைய ராகங்கள் வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து அக்பரும் வந்து அவங்களுக்கு ஆதரிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 35 மியூசிஷியன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஜஹாங்கீரும் ஷாஜஹானுமே பார்த்தீங்கன்னா இசையை வந்து ஆதரிக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கியத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஷியன், சான்ஸ்கிரிட் இதெல்லாமே வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ். இது வந்து முகலாயர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே டெவலப்டாக தான் இருந்தது. ஸோ முகலாயர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்குன்னு அந்த டெக்கன் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க எதை வந்து லாங்குவேஜாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
பர்ஷியன். ஓகேவா? ஸோ பர்ஷிய மொழியை தான் வந்து அவங்க முகலாயர்களோட பேரரசுலையும் சரி, இந்த தக்கான அரசுகளையும் சரி, இந்த பாரசீக மொழியை தான் வந்து அவங்களோட நிர்வாக மொழியாக வச்சுருந்தாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ முகலாயர்களோட காலத்தில் எந்த மொழியை வந்து நிர்வாக மொழியாக அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கலாம். பாரசீக மொழியாக தான், பர்ஷியன் லாங்குவேஜ். ஸோ அப்துல் ஃபைசில், ஓகேவா? ஸோ அப்துல் ஃபைசில் வந்து கம்பைல் த ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்பர் அண்ட் அக்பர் நாமா. ஸோ அக்பர் நாமா அப்படிங்கிற நூலில் பார்த்தீங்கன்னா அக்பரோட வரலாற்றை பற்றி தான் வந்து அபுல் பாசல் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட முகல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது முகலாய நிர்வாகத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஐனி அக்பர் அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஐனி அக்பர் அந்த இதில் எதை பற்றிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஜியாகிரஃபி, கல்ச்சர். ஸோ இதன் மீது உள்ள ஆர்வத்தை, அக்பருடைய ஆர்வத்தை பற்றி அதில் விவரமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்பர் நாமா, அக்பர் நாமா அப்படிங்கிறது வந்து யாரால் இது பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ஹமீது லகோரி, முகமது வாரிஸ். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி கொடுத்த, அவங்க ஜாயின் பண்ணி கொடுத்தது இந்த ஒர்க்கை. பத்ஷா நாமா, பத்ஷா நாமா வந்து யாருடைய பயோகிராஃபி? ஷாஜகானுடைய பயோகிராஃபி தான் வந்து பத்ஷா, பாதுஷா நாமா. ஸோ பாதுஷா நாமா பார்த்திங்கன்னா ஐனி அக்பரை முன்னுதாரமாக கொண்டு ஏற்றப்பட்டது தான் வந்து பாதுஷா நாமா. ஸோ இது யாருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான். அதுக்கப்புறம் முகமது காசிம் முகமது காசிம் பார்த்திங்கன்னா ஆலங்கீர் நாமாவில் அவுரங்கசீப் பற்றின இதெல்லாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு புக் வந்து டெடிக்கேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த புக் நேம் பார்த்துக்கோங்க. ஸோ ஐனி அக்பர் வந்து முகலாயர்களோட நிர்வாணம், அக்பரோட நிர்வாக திறமையை பற்றி கொடுத்துருப்பாங்க. அக்பர் நாமா வந்து யார், அக்பர் நாமா வந்து முன்னோடியாக வச்சு தான் வந்து அப்துல் ஹமீது லகோரியும் முகமது வாரிஸும் சேர்ந்து பத்ஷா நாமா. பாதுஷா நாமா வந்து யாருடைய, யாருக்காக எழுதின புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகானுக்காக. அதுக்கப்புறம் முகமது காசிம், முகமது காசிம் வந்து ஆலம்கீர் நாமா அப்படின்னு எழுதியிருப்பார். ஸோ அதில் யாரை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். ஸோ ஏன்னா அவுரங்கசீப்பால் ஆட்சி எப்படி ஃபஸ்ட்டு அழிவுக்கு வந்தது, ஸோ அந்த அவுரங்கசீப்போட காலகட்டத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே தான் வந்து ஒரு ஒரு முகலாய அரசருக்கும் வந்து ஒரு ஒரு புக் இருக்கும். ஸோ பாபரோட ஆட்டோ பயோகிராஃபி எதில் ரிட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சக்கத்தை தர்கிஷ். ஸோ அதை வந்து பர்ஷியனில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அப்துல் ரஹீம் கானி கான். ஸோ அப்துல் ரஹீம் கானி கான் அவர் தான் வந்து பாரசீக மொழியில் வந்து மொழியாக்கம் செஞ்சுருப்பாங்க பாபரோட சக்கத்தாய் துர்க்கி அப்படிங்கிறத வந்து. எதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க? பர்ஷியனில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணவர் யார்? அப்துல் ரஹீம் கானி கான். ஓகேவா? ஸோ இந்த பேரல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அக்பர், அக்பர், ஷாஜகான், அவுரங்கசீப் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை. ஸோ மகாபாரதமே பார்த்திங்கன்னா வந்து அபுல் ஃபைசி, ஸோ அவங்க தலைமையில் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு, பிரதர் ஆஃப் அபுல் ஃபாசில். ஓகேவா? அதே மாதிரி அக்பருடைய அவை புலவரும் அவர் தான், அபுல் ஃபாசரோட பிரதருமே வந்து அப்துல் ஃபைசி தான். ஸோ இதை வந்து மகாபாரதத்தை வந்து உபநிஷத்ஸில் வந்து யார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தாரா ஷுகோ, சிர் ஒன் அக்பர் அப்படின்னு, அதாவது கிரேட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களாம் வந்து போயிட்ரிஸ், இந்தியாவில் இருந்த போயிட்ரிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ராஜவலி பதக்கா ஸோ அப்படிங்கிற நூலை வந்து அக்பருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா யாரால் தொகுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சு, அவங்கள ஹிஸ்ட்ரி ஆஃப் காஷ்மீர் பிலாங் டு ரீஜன் ஆஃப் அக்பர். ஸோ ராஜவலி பதக்கா அந்த காவியத்தை வந்து பிரஜான பிரதட்டா, ஸோ இவங்களால் எழுதப்பட்டது. ஸோ இவங்க எழுதிய நூல் தான், அதாவது காஷ்மீரில் வந்து பற்றின முழு விவரம் விவரமாக எழுதியிருப்பாங்க. ஸோ காஷ்மீரை பற்றின ஒரு முழுமையான வரலாற்றை பற்றி
அக்பருடைய ஆட்சி காலத்தில் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டேன்னா பிரஜன்னபத்தா. ஸோ அவங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க, அவங்க எழுதி வெளியிட்ட நூல் தான் அது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸோ அக்பரோட அஸ்ட்ரானமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட. ஸோ அவங்க என்ன எழுதியிருப்பாங்க, தாஜிக்கா நீலாங்கந்தி. ஸோ தாஜிக்கா நீலாங்கந்தி ஓகேவா. நீலகண்டர் தாஜிக்கா நீலாங்கந்தி அப்படிங்கிற ஒரு வானியல் ஆய்வு நூலை வந்து எழுதியிருப்பார். ஸோ ஷாஜகானோட அவை புலவராக இருந்தவர் தான் யார் பார்த்தீங்கன்னா ஜெகநாத பண்டிதர் ஓகேவா. ஜெகநாத பண்டிதர் அவர் எதை பற்றி எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசகங்காதரா ஓகே, ராசகங்காதரா பற்றி எழுதியிருப்பார். ஸோ அக்பரோட அவை புலவர் யாருன்னு பார்த்துக்கோங்க, ஷாஜகானோட அவை புலவர் யாருன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அக்பரோட அஸ்ட்ரானமர் வானியல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகந்தா. ஸோ அவர் வந்து எதை பற்றி எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன புக் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஜிகா நீலாங்கந்தி ஓகேவா, வானியல் ஆராய்ச்சியை பற்றி எழுதியிருப்பார். ஷாஜகானோட அவைப்புலவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜெகநாத பண்டிர, அவர் எதை பற்றி எழுதியிருப்பார்னா ராசகங்காதரை பற்றி எழுதியிருப்பார் ஓகேவா. ஸோ அப்துல் ரஹீம் கானி கான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையை குறித்த எல்லா இதுவும் அதே மாதிரி பாரசீகளோட சிந்தனைகள்லாம் வந்து பொருந்தி ஒரு இதை வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஹிந்தியிலேருந்து பிரிட்ஜ் மொழியில் வந்து நிறைய பக்தி பாடல்களை வந்து இந்தியாவோட இதில் வடிவத்தில் வந்து எழுதியிருப்பார் ஓகேவா. ஸோ துளசிதாஸ் பார்த்தீங்கன்னா அவாதி அப்படிங்கிறவர் இந்தி மொழி வட்டார மொழி ஓகேவா. ஸோ அவங்களோட பக்தி சிந்தனைகள்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்துருப்பாங்க. ஏக்நாத் துக்காராம் ராம்தாஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்க பீரியடில் இருக்க பக்தி இயக்கங்களை பற்றியெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் வந்து ராமாயணத்தையும் சரி மகாபாரத்தையும் சரி மராத்தியில் வந்து கம்போஸ் பண்ணாங்க, முக்தேஸ்வர். ஸோ இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ராமாயணத்தையும் மகாபாரதையும் இலக்கியம் மலம் கொண்டது ரெண்டையுமே மராத்திய மொழியில் வந்து எழுதினவர் வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முக்தேஸ்வர் ஓகேவா, முக்தீஸ்வர். ஸோ கிருஷ்ணதேவராயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு தான் கிருஷ்ணதேவராயர். அவர் எழுதின நூல் தான் அமுத்த மாலையா. ஸோ இது வந்து தமிழ் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆண்டாளை பற்றிய காவியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவரோட அவைப்புலவராக இருந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாசாணி பெட்டனா மானுச்சரித்திரா. இவங்க ரெண்டு பேருமே வந்து தெலுங்கு இலக்கியத்தை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களோட காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னு தனியான ஒரு ஐடென்டிட்டி இருந்து ஸோ மலையாளத்தில் வந்து அது செப்பரேட் ஆயிடுச்சு. ராமாயணம் மகாபாரதம் வந்து மலையாளத்துலேயுமே வந்து கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அசாம் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா பக்தி போயட்ஸ்லாம் வந்து சங்கர தேவா. ஸோ அவங்களால தான் வந்து அடுத்த இதில் வந்து சங்கர தேவா அவங்களால தான் வந்து உருவாக்கப்பட்டது. கல்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணா ராதா காதலை பற்றி அதில் குறிப்பிட்டு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் சினியா கல்லை வந்து கிருஷ்ணர் ராதையோட இதை பற்றி சித்தரிக்கும் விதமாக வந்து நிறைய கவிதைகள் கொண்டு அது இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குரு கிரந்த் சாஹிப் பார்த்தோம். ஸோ சீக்கியர்களோட புனித நூல் தான் வந்து குருகான் சாஹிப். ஸோ இது யார் வந்து கம்பேல் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அர்ஜுன் தேவ் ஓகேவா, சீக்கிய குரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேக் ஃபரீத். ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து பஞ்சாபி மொழியில் வந்து இது ஒரு முக்கிய அடையாள நூலாக வந்து வச்சுருப்பாங்க. குமார குருபரர், குமார குருபரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவ புலவர் தான் அந்த குமார குருபரர். ஸோ இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து காசி போயிட்டு வந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நீதி நெறி விளக்கம் ஸோ இந்த மாதிரி முக்கியமான இலக்கியங்கள் எல்லாத்தையுமே வந்து இயக்கியிருப்பார். ஸோ கிறிஸ்துவரில் பார்த்தீங்கன்னா வந்து ராபர்ட் இ நோபில், கான்ஸ்டன்டின் ஜோஸ்வைஃப் பெஸ்கி. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு
காக தங்களோட பங்களிப்பையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டனபிள் ஜோசப் பெஸ்கியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வீரமா முனிவர் அப்படியுமே சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ தன்னோட தமிழ் லாங்குவேஜுக்கு அவங்க ஏதாவது வந்து பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து ஸோ நிறைய நூல்களை வந்து ஏற்றிருக்காங்க. தமிழ் மொழியில் வந்து தங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தி பாடல்கள் உள்ளிட்ட நிறைய எதையுமே வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ தாய்மானவர் பார்த்தீங்கன்னா சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு அறத்தை வந்து உள்ளடக்கி நிறைய பக்தி பாடல்களை எல்லாமே வந்து அவர் தான் வந்து இயக்கியிருக்காரு, ஓகேவா? ஸோ நிறைய வந்து அவங்களால ஏற்றப்பட்டதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஓவோ. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம முகலாயர்கள் பேரரசு வந்து முடித்தாச்சு. ஸோ 8 பார்ட்டாக போட்டிருப்பேன். ஸோ ஒரு ஒரு பாட்டும் நீங்கள் தனித்தனியாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரே நாள் இந்த லெசன் படிக்கணுன்னா முடியாது. ஸோ அதனால தான் வந்து பிரித்து பிரித்து பார்ட் பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பவர்டி அண்ட் பியூசிக் சேனல் அகாடமி சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட் அண்ட் பியூசிக் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக வீடியோ அப்டேட்ஸ் வரும். கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.